Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayal la or healthy ana pasala keera kadaiyal eppadi pannumndradha paakaporum. Keera kadaiyal seyrathukku thevaiyana porutkal நான் வந்து ஒரு கட்டு பசலக்கீரை எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் பூண்டை நசுக்கி வச்சுக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அரை கப் துவரம் பருப்பை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் வடகம் எடுத்துருக்கேன். கால் ஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் துவரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். கால் கப் ஊற வச்சுருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். இதிலேயே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போது இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த துவரம் பருப்பை நல்லா 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசில் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்மாஷர் வச்சு இந்த பருப்பை நல்லா கூழாக்கிடலாம். உங்ககிட்ட மத்து இருந்ததுனாலும் அதை போட்டு அப்படியே கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக ஆக்கிடலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆன உடனே அதில் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பசலக்கீரையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கீரையை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீரை வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும். எப்பயுமே நீங்கள் கீரை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகிடும், இல்லைனா கொஞ்சம் கலர் மாறிடும். இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள், நல்லா டார்க் பச்சையிலே இருக்குது பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். நான் வந்து கடாயிலேருந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கீரையை. இது நல்லா ஆறின உடனே அரைச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் வேக வச்ச கீரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆன உடனே அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வடகம் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வடகம் வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும். அப்போ தான் கீரை நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போ கீரை செஞ்சாலும் வடகம் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அந்த கீரையே ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அரைச்சி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரை ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இவ்வளோ க்ரீனாக வரவே வராது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த கீரை பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி முடித்த உடனே நல்லா 1 மினிட் கொதிக்க வச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு, கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.